உண்டான புகழ்ச்சியே அவனுக்கு வருகிற சோதனை. And the praise that comes through the man, and that is his step points. எங்க புகழ் வருதோ அங்க சோதனை வருதுன்னு அர்த்தம். And where you are having the greatness and we are praising and there you have the trials. அங்க கிருபை உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். And where you are put to the humbleness and there the grace seek after you. பென்யமீன் கோத்திரங்கிறது இருக்கிறதுலயே குட்டியான ஒரு கோத்திரம். The tribe of Benjamin is small among all the tribes. பென்யமீன் என்று சொன்னால் என்னுடைய வலதுகரத்தின் மகன் என்று கர்த்தர் சொல்கிறார். When you tell about the Benjamin and he is the son of my right hand. எவ்வளவு நம்ம சின்னவங்களா மாறுறோமோ அவ்வளவு தேவனுடைய வலதுகரத்தில் உள்ள பிள்ளைகளாக மாறுகிறோம். How far we are being a small one and we become the son of the right man. நீ தேவனுடைய வலதுகரத்தில் ஒரு மகனாக நீ இருக்க வேண்டும். And you must be the son of among the right hand of God's son of my right hand அப்படினு கர்த்தர் வந்து உரிமை பாராட்டுறார். And the Lord must claim that he is the son of my right hand. என்னுடைய வலதுகரத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளை அப்படிங்கறாரு. And he says that and he is the son of my right hand. நீ யாருடைய கரத்தில் இருக்கிறாய்? And whom has your தேவனுடைய கரத்திலோ இல்லாவிட்டால் மனிதனுடைய கரத்திலோ இல்லாவிட்டால் பிசாசின் கரத்திலோ என்பதை நிதானிக்க வேண்டிய நேரம் இதுதான். And this is the time to that you have to examine and discern whether you are in the hands of the Lord or in the hands of the enemy or in men. பார்வையிலும் சமுதாயத்தினுடைய பார்வையிலும் எல்லாருடைய பார்வையிலும் ஒரு சின்ன கோத்திரம், ஆனால் தேவன் அவனை தன்னுடைய வலதுகரத்தில் உள்ள ஒரு மகனாக கையில் வைக்கிறார். In the view of all the society and all the people, this tribe is considered as a little one and the least among all, but still the Lord keep them as the son of his right hand. தேவன் தன்னுடைய வலதுகரத்தில் எதை எடுக்கிறார்? And what the Lord takes in his right hand? அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய நமக்கு எல்லாருக்குமே தெரியும். And we all know that the right hand shows the mightiness. அவர் தேவனுடைய வலதுகரத்தில் உள்ளவர்கள் யார்? And who were in the right hand of God? ஏ தேவனுடைய வலதுகரத்தில் உள்ளவர்கள் யார்? And who were in the right hand of God? வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 1 வசனத்தின்படி According to book of Revelation chapter 2 verse 1 ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். And he was taking the seven stars in his hands. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நட்சத்திரங்களைப் போல இருக்கிறவர்களை மட்டும்தான் தேவன் தன்னுடைய கையில ஏந்தி கொண்டு வருகிறதாக வேதம் சொல்லுகிறது. And the Bible says those who are found like stars in the hand the Lord is holding them in their hands. பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசின் குமாரன். And he is the son of Kish, belong to the tribe of Benjamin. கீஸ் அப்படினா என்ன அர்த்தம்? And what is the meaning of Kish? கீஸ்னு சொன்னா தலைவணங்குதல்னு அர்த்தம். And when we tell he's and he is one who bows down his head. எந்த இடத்திலயுமே நீங்க தெய்வீகத்துக்கு தலை வணங்கணும். At any place and you must bow down your head for divinity. சத்தியத்துக்கு தலை வணங்கணும். And you must bow down your head for truth. உலகத்துல ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவோம், எதுக்கு தலை வணங்கணும்? The world they used to say a word. சினிமா கூட இருக்கு, நான் எல்லாம் பாத்துர்க்கேன். And even there is a cinema. நீதிக்கு தலை வணங்கு அப்படிமா. And you have to bow down your head for justice. ஆனா நீ சத்தியத்துக்கு தலை வணங்கணும். But you have to bow your head down for truth. பெரியவங்களோட வயசு மூத்தவங்களுக்கு முன்பாக நீ தலை வணங்கணும். And those who are great in age and senior to you, you must bow down your head. உன்னை நடத்துகிறவர்களுக்கு நீ தலை வணங்கணும். You must bow down your head for the leaders. ஆவிக்குரியவர்களுக்கு நீ தலை வணங்கணும். And you must bow your heads down for the spiritual ones. பரிசுத்தவான்களுக்கு நீ தலை வணங்கணும். You must bow your heads down for your saints. இந்த வசனத்துக்கு நீ தலை வணங்கணும். You must bow your heads down for this word. கிறிஸ்துவின் அன்புக்கு நீ தலை வணங்கணும். You must bow your heads down for the Christ love. சிலுவைக்கு முன்பாக நீ தலை வணங்கணும். You must bow down before cross. பாருங்க அந்த பேருக்கு அர்த்தங்கள் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. You can see the clear meaning for this name. வலதுகரத்தின் மகனாகிய அந்த கோத்திரத்தை சேர்ந்த கீஸ். And he is a keys belong to the tribe who is the right hand, son of right hand. ஒரு சிலர்லாம் தலை வணங்காது. And some heads will not bow down. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது ஒரு டைம்ல வரும்பொழுது கர்த்தர் சொல்றார், இவங்க எல்லாம் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்றார். So when the people of Israel they journey towards this Canaan and they said and they are the stiff necked people. அந்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஹானரை கொடுக்க மாட்டாங்க. The honor that they have to pay unto God they will not pay. எப்பொழுது கர்த்தரை நீ மகிமைப்படுத்தலையோ அப்போ உன்னுடைய இருதயம் இருளடைந்து போய்விடும். When you glorify not and your hearts will be darkened. ரோமர் 1:21 இன் படி According to Romans chapter 1 verse 21 அவரை துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து அவர்கள் சிந்தையிலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. And they become vain in the imaginations and the foolish becomes darkened because they glorify him not and praise him not. உன்னை விட ஒரு வயசு பெரியவனா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க தலை வணங்கணும். If you seeing it to his age and you must bow your heads down for them. அது அம்மாவோ அண்ணனோ அக்காவோ மாமியாரோ மாமனாரோ அண்ணியரோ யாரா இருந்தாலும் உன்னை விட மூத்தவங்க அப்படினா நீ தலை வணங்க. It may be father or mother or brother or sister and they may be stranger but if they are senior in age and you must bow your heads down. அவ விசுவாசி பரிசுத்தவான் இல்ல, வயதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும். And he is not a believer or a servant of God, you must give respect to their age. தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்லி கொடுக்கறாரு? And what Paul says to Timothy? உன்னை விட வயசுல மூத்தவன கனம் பண்ணு. And you must honor one who is senior in age. உன் ஈக்குவல் ஏஜ் உள்ளவங்களை சகோதரனாய் பாவித்துக்கொள். And they that are equal in age and you have to consider them as a brother. முதிர் வயதா இருந்தா அவன தாய் தகப்பனை போல If they are old and you must honor them as father and mother. 1 Timothy 5:2 First Timothy chapter 5 verse 1 and 2. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும்
முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. அப்படித்தான் பாவிக்கணும், அப்படித்தான் பார்க்கணும், அப்படித்தான் பழகணும். And you must be and must have the habitual action. You must practice with such practice. பாவித்து அப்படினா அப்படி உன் மனசுல கொண்டு வந்து நீ அவங்களோடு இடைபெடு. And a con means that you have to take in your heart likewise and you have to be mingle with practice with them. இதுதான் பைபிள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆலோசனை. And this was the counsel given by Bible. ஒரு சிலருக்கு தலை வணங்கவே வணங்காது. And for some the heads will not bow down. ஒரு சிலர் ஸ்தோத்திரமே பண்ண மாட்டாங்க. And some they will not utter praises. அப்படிந்து போவாங்க. And they say yes and they will move. நான் கூட அப்படி செஞ்சிருக்கேன், தப்பு தான். Even I have done, it is wrong. ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டுல படி பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் தேவ சமூகத்தில் நின்று கைகளை குவித்து அப்படிலாம் பைபிள்ல இருக்கு. But according to the Old Testament we can see these people and they have found the presence of God and they bow the heads and hands together. நாம அப்படிலாம் கைகளை குவிச்சு தேவனை ஸ்துதிக்கிறோமா? Are we holding our hands together or are we praising him? நெகேமியா 8 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look at the book of Nehemiah chapter 8 verse 6, Ezra தேவனை ஸ்தோத்தரித்தான். And Ezra started praising God. ஜனங்கள் எல்லாரும் தங்களை கைகளை குவித்து மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று அவரை பணிந்து கொண்டார். And the people started to worship him to the ground by lifting up their hands. பென்யமீன் கோத்திரனாகிய கீசின் குமாரனாகிய சீமேயி. The son of Kish belonged to the tribe of Benjamin and he is Shimei. சீமேயி அப்படினு சொன்னா புகழ் பெற்றவன், ஃபேமஸ் அர்த்தம். And Shimei means and he is a familiar man. நீ உலகத்துல புகழ் பெற்றவனா இருக்க கூடாது, ஆவிக்குரிய ஜீவியத்துல புகழ் பெற்றவனாக இருக்கணும். And you may not be a world famous person but you must be famous in a spiritual life. உலகத்துல நீ புகழ் பெற்றவனா இருந்தா என்ன பிரயோஜனம்? And what is the use you become a famous in world? நீ ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ இல்லட்ட உலகத்துலயோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? Is there any use you become famous in sports or in any other place? என்ன காசு கிடைக்கும், உலகத்துல கொஞ்சம் மதிப்பு மரியாதை கிடைக்கும், அவ்வளவுதான். You may get money and you become familiar and ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஃபேமஸ் ஆவிப்பேன் சொல்றாரு. But the Lord says in spiritual life and I will become you great. உன்னை விசேஷித்தவனாய் மாற்றுவது யார்? And who can make you as a marvelous one? ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விசேஷித்தவனா மாத்துவேன். And I will make you a special. நான் உன்னை கனம் பண்ணுவேன். And I will honor you. பைபிள் என்ன சொல்கிறது? What does the Bible say? நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். I will make you praise among all everyone. தேவனுடைய வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்க. And you have to trust upon the word of God. சீமேயி அப்படினு சொன்னா புகழ் பெற்றவன், ஃபேமஸ் ஆனாள். And Shimei means a great or familiar or famous one. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look at the book of 2 Corinthians chapter 8 verse 18, சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ் பெற்ற ஒரு சகோதரனை அவனோடே கூட அனுப்பி இருக்கிறோம். புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அனுப்பி இருக்கிறோம். And he who sent with them the brother who is of praise. அப்போ புகழ்ச்சி பெற்ற, எதில புகழ்ச்சி பெற்றவன்? And who is praised among? பிசினஸ்லயா இல்ல டாப் போஸ்டிங்கா இல்ல ஹையான ஒரு பதவியா உயர்வா? எது? In business அவன் புகழ்ச்சி பெற்றவன். In business or top position in what place and he was made praise? சொல்லுங்க, எதுல புகழ்ச்சி பெற்றவன்? ஊழியத்துல புகழ்ச்சி பெற்றவன். And he was made praise in the ministry. நீ உலகத்துல புகழ் பெற்று யாருக்கு பிரயோஜனம்? And what is the use you become a familiar or famous in the world? நம்ம பையங்க எல்லாம் ஒரு சில எல்லாம் உலகத்துல புகழ்ச்சி பெறணும்னு ஓடுறான். And some of our people and they run after the world to become a famous. சரி, அதுதான் உனக்கு தொழிலுங்கும்போது அதை நம்ம விட்டு கொடுத்துறோம். It may be their business and we leave it. உலகத்துல நீ புகழ்ச்சி பெற்றவனா இருந்து எந்த பயனும் கிடையாது. And there is no use of becoming famous in the world. ஒருவேளை உனக்கு உலகத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம். And you may get good position or a job in the world. நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கலாம். And you may get the luxuriousness and richness. ஆனா பைபிள் சொல்லுகிறது சுவிசேஷ ஊழியத்திலே புகழ்ச்சி பெற்ற ஒருவன் என்று சொல்லியிருக்கிறார். But the Bible says and he who was praised among the ministry of gospel. கர்த்தருடைய காரியங்களில நீ ஊழியம் செய்து அதுல நீ புகழ்ச்சி பெற்றவனாய் இருக்கணும். And you must do the work of the Lord and you must become famous or great among them. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை புகழ்ச்சியா வைப்பேன். And the Lord says and I will make you great. நான் உன்னை மேன்மையா வைப்பேன். And I will exalt with you. எனக்கு உன்னை மேன்மைப்படுத்த முடியும். And I have a consent to exalt with you. நான் உன்னை புகழ்ச்சியும் புகழ்ச்சியுமாய் வைக்க எனக்கு சக்தி உண்டு. And the Bible and the Lord says and I will make you fame and name and praise among all. நீங்க எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? செபனியா 3 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when we look at the book of Zephaniah chapter 3. செபனியா 3 அதிகாரம் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look at the book of Zephaniah chapter 3 verse 20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்களை கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன், இந்த வசனம் சொல்லுது உங்களையே நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் சொல்லு. And the before verse they says that I will make you great fame and name, but the following verse says I will make you a name, a praise among all the people. பென்யமீன் கோத்திரனாகிய கீசின் குமாரனாகிய சீமேயின் குமாரனாகிய யாவீர். And Jay, the Shimei, the son of Shimei, the son of Kish, and belonged to the tribe of Benjamite. யாவீர் அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of Jay? வெளிச்சம், enlight அப்படினா அர்த்தம். It's light.
வெளிச்சத்தை அதிகரிப்பது. Increasing the light or enlightening. இல்லாவிட்டா தெளிவுன்னு அர்த்தம். Or clarity. அறிவில் தெளிவு அப்படிதான் யாவீர்னு அர்த்தம். Clearness and knowledge is called as Jair. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நீங்க தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும். A child of God after coming to this religion and they must be of sober mind. அபிஷேகம் பெற்றாச்சு. Got the anointing. நல்ல சபைக்குள்ள வந்தாச்சு. And came to the better church. நல்ல அந்நிய பாஷை பேசுறோம். And started to speak good tongues. நல்ல ஜெபம் பண்றோம். We pray well. நல்ல உபவாசம் எடுக்கிறோம். We fast well. ஆனா நீங்க குழப்பமே அடைய கூடாது. But you should not be confused. பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? நீங்க எந்த விதத்திலும் குழப்பம் அடைய கூடாது. And you should not be confused in anything. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு After coming to the spiritual life உங்களுக்குள்ள சரியான அபிஷேகத்தில் தெளிவு உண்டாகும். And there must be proper anointing, clarity in proper anointing. என்ன சொல்லுகிறது? What does it say? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் And the Lord giveth not the spirit of fear. பலமும் அன்பும் உள்ள But the spirit of love, sound love and mind. என்ன ஆவியை கொடுத்திருக்காரு? And what spirit is given to us? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். And he has given us a sound mind to us. உனக்கு புத்தியில குழப்பமே வரக்கூடாது. There should not be any confusions in your knowledge. கல்யாணம் கட்டி 20 வருஷம் பிறகு தான் ஏன் கல்யாணம் கட்டினம்மா? எப்படி? After marriage are getting 20 years and they say why did you marry? இவள கல்யாணம் கட்டி இருக்க கூடாதோ? And I should have married her. இல்ல இவர கட்டி இருக்க கூடாதோ? Or I could have married her. அதே மாதிரி ஒரு சில ஊழியத்துக்கு வந்து 12 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்க கூடாதோ? அப்படிமா. After coming to 12 or 20 years in the ministry and they say and it not come to the ministry. அதுதான் உனக்கு தெளிவு இல்லன்னு அர்த்தம். And that is what there is no clearness for you. உனக்கு புத்தி தெளியணும். தெளிவா இருக்கணும் எப்பவுமே. Your understanding should be clear always. அபிஷேகம் பெற்றவன் குழம்பவே மாட்டான். And he who is anointed will not be confused. அவனுக்கு தெளிவா இருப்பாங்க. He will be clear always. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றே அறிவேன். I know whom I have believed. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். And he who calleth me is faithful. எனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கதுவா நடக்குது. And what is performed to me and worketh is good for me. இப்படி ஒரு தெளிவோட தான் நாம் போயிட்டு இருக்கணும். And with this clearness we must press forward. யாவீர் என்னன்னு சொன்னா அறிவில் தெளிவு. And Jair means a clearness and knowledge. இவங்க பையன் தான் யாரு? And whose son is? யாரு? மொர்தெகாய். And he is a son of Mordecai. இந்த மொர்தெகாய்க்கு அவங்க அப்பா பேர் வைக்கும்போது மொர்தெகாய்னு வச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம். He named him as Mordecai. The name meaning is a small a little one. மொர்தெகாய் என்கிற ஒரு யூதன் இருந்தான். And there was a Jew called Mordecai. யூதன். And he was a Jew. Starting Benjamin னு சொல்லுது. இப்போ யூத குலத்துக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. In the beginning and he said it is a Benjamin and he came to the tribe of Benjamites. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு நீ ஒரு யூதன். After coming to the spiritual life and you are a Jew. யூதன் சொன்னா யூதா அப்படினா துதின்னு அர்த்தம். Jew or Judah means praise. இல்லாட்டா பிரமாணம் உள்ளவன் அர்த்தம். Or he who is having a law. யூதா அப்படினா கொண்டாடப்படுகிறவன் அப்படினு அர்த்தம். And Judah means and he is to be celebrated. எப்பொழுதுமே நீ உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஒரு துதி எப்பொழுதும் நீ ஒரு வண்டியை ஆசரிக்கிற மாதிரி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும். And you must be the one who was connecting the feast and with joy and with gladness and happiness. சபைக்கு ஒரு மேன்மை உண்டு. And there is excellency for the church. அது ஒரு சிறியவனை பெரியவனாய் மாற்றும். And it will make the small a great. அதான் சர்ச்சினுடைய மேன்மை. And that is the greatness of the church. ஒண்ணுமே இல்லாதவனை டாப்புக்கு கொண்டு போய் நிப்பாட்டிறதுக்கு யாருக்கு சக்தி உண்டு? Church is having the power to bring a person to the top position who is of nothing. பாருங்க ஒண்ணுமே இல்லாதவனா ஒரு சாதாரண மனுஷன் அடிமை சிறை கைதி அந்நியன் இப்படிலாம் அவனுக்கு வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். And he is a slave and he is accused in the prison and he is a stranger. We can keep on saying all these. எந்த விதத்திலயும் அவன் qualified personஏ கிடையாது. And he was not qualified to any extent. தானியலை போல ஒரு qualified personஆ கிடையாது. And he was not Daniel who was qualified. கதவு திறக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தகுதி இருக்கு. And he had an only a quality to open the door. செலக்ட் பண்ணி கொடுத்த வேலை என்னது? And what is the selected job for him? சொல்லுங்க. செலக்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்த வேலை என்னது? And what is the job selected to him? கதவு திறக்கணும், கதவை போடு. Opening the gate and closing the door. ஒரு டாப் போஸ்ட்ல உள்ளவன் ஒரு மதிப்புக்குரிய வந்தானா எலிமினேட் நினைச்சேனோ. விஷ் பண்ணு. And if anyone who is higher in the position comes inside and he must wish him and salute him. அட இப்போ அவன கொண்டு போய் ராஜாவுக்கு இரண்டாவதா கொண்டு போய் உட்கார வச்சாங்க. But now they will come next to the king. அப்படிதான பைபிள் சொல்லுது. That's what the Bible says. எஸ்தர் 10:3ல அழகா சொல்லிருக்கு. அவன் ராஜாவுக்கு இரண்டாவதானவனாய் மாறி விட்டான். Esther chapter 10 verse 3 say and he become the next to the king. ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதாய் வந்து விட்டான். And he became next unto the king Ahasuerus. எங்க இருந்து எங்க போய் நிக்கிறான் பாருங்க. See from where he was stopped from the top. தாவீது சொல்லுகிறான் உளையான சேற்றில் இருந்து என்னை எடுத்து கண்மலையில கொண்டு போய் என்ன செஞ்சாரு என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். And the Lord established my steppings by taking me out of the miry clay. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். In another place he says. ஆடு மேய்ச்சவன் என்னைய கொண்டு போய் எங்க வச்சிட்டாரு?
டாப்புக்கு வச்சிட்டார். And I flocked the sheep and the Lord made me to stand in the extra position. இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், எனக்கு எட்டாத இடத்துல கொண்டு போய் என்னை விடுகிறார்னு சொல்றான். And in another place and he says, "Lord, take me to the place where I cannot go up." நீ யோசி பாருங்க, எந்த லெவலுக்கு ஒரு மனிதனை தேவனால் உயர்த்த கூட முடியும் பாருங்க. And see how the God is possible to take the person to the lowly estate from the top. இவனுடைய தொழில் என்ன? What is his business? வேலை, அவனுடைய வேலை, business இல்ல, அவனுடைய job, அவனுடைய வேலை என்ன? And what is his work? அவனுடைய வேலை வாயில் காப்பவன். And what is his job and to keep God the gates. கன்னிமாடத்தின் வாசல்ல உட்கார்ந்து அவன் கதவை திறந்து விட்டுட்டு மூடிட்டு இருந்தா வேலை அவனுக்கு. And he must stand in the virgin's place and he have to keep the place. வர்றவங்கெல்லாம் விஷ் பண்ணணும். And when people comes he must salute. எழும்பி நிக்கணும். He must stand up. அங்க விசாரிக்கணும். And he must inquire. அதுதான் அவனுடைய மெயின் வேலை. And that is the important work. வேற எந்த வேலையும் அவனுக்கு கிடையாது. And no more work for him. நமக்கு என்ன வேலை இருக்கு? And what is the work for us? நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? நம்முடைய நிலவரம் என்ன? And what is our present state? அவங்க வரும்போதெல்லாம் எழும்பி எழும்பி நிக்கணும். When they come inside he must stand up. எஸ்தர் 3:2. Book of Esther chapter 3 verse 2. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. எப்படி இவனுடைய வேலை என்ன? ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ஒரு ஆள். And he was the one found in the king's gate. இதுதான் அவனுடைய வேலை. And that is his work. ஆனா அந்த அரண்மனையில அவன் உண்மையா இருந்தான். But he was faithful in the palace. இது அரண்மனை என்பது எதை காண்பிக்கிறது? And what does this palace show? அவனுக்கு ஒரு சின்ன வீடு இருந்துச்சு. வீடு இருந்து அங்கதான் எஸ்தர் வளர்ந்து கொண்டு வந்தாள். And he had a small house and there Esther was brought up. ஆனா அதே நேரத்துல அவனுடைய அதிக நேரம் எங்க இருந்தது? At the same time, the most of the time he spent in the palace. And what does it show? ராஜாவின் அரண்மனை என்பது தேவனுக்காக நீ செய்கிற ஒரு ஊழியத்தை காண்பிக்கிறது. King's palace showed the ministry that you do unto God. ராஜாவின் அரண்மனை வாசல்ல நீ நின்னு ஊழியம் செய்யணும். And you must stand in the king's gate and do the ministry. நீ அரண்மனையில இருக்க உனக்கு திறமை இருக்கணும். You must have the talent to stand in king's gate. தானியேல் 1:3 பார்க்கும் பொழுது, according to Daniel chapter 1 verse 3, அங்க ராஜா ஒரு கூட்டம் வாலிபர்களை தேர்ந்தெடுக்க சொல்கிறார். And the king ask the people to take a group of young men. அவங்களுக்கு என்ன வேலை? What is his work? அரண்மனையில் சேவிக்க கூடியவர்கள். And they that are skillful to mimic and skip palace. நீங்க உலகத்துல என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. And whatever the work you do and they will give you salary. போனஸ் கொடுப்பாங்க. They will give you bonus. அப்போ நீ வேலை செஞ்சதுக்கு இந்த உலகத்துல உனக்கு பிரதிபலன் கொடுத்தாச்சு. And the reward is given to the work that you have done in this world. ஆனா நீ அரண்மனையில நீ என்ன வேலை செய்தாய்? But what you work in the palace. அதுக்கு தான் என்னது? பரலோகத்துல மகிமை உண்டு. And that's where is a glory in heaven. அரண்மனையில வேலை செய்ய உனக்கு திறமை வேண்டும். And you must have the cunningness or talents to do in the palace. அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ள வாலிபர்களை தேர்ந்தெடுங்கள் என்று தானியேல் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. In Daniel chapter 1 verse 3 it is said that those who are made master and they are able to do the work in the palace they must be chosen. ஆனால் இவன் வாலிபன் அல்ல. And he is not young man. ஆனால் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க இவனுக்கு திறமை உண்டு. But he have the talents to serve in the king's palace. ஏதாவது ஒன்னு செய். He must do something. இன்னைக்கு 24 நேரம் உனக்கு ஒரு நாள் கொடுக்கிறாருன்னா அந்த 24 மணி நேரத்துல நீ கர்த்தருக்காக எதையாவது நீ செய்யணும். If 24 hours is given to you, you must do something for God. நீ கர்த்தருக்காக ஒண்ணுமே செய்யாம நீ மௌனமா இருக்க கூடாது. If you do nothing for God and you should not keep silent. நீ காலையில எந்திரிக்கிற, குளிக்கிற, புறப்படுற, வேலைக்கு போற எல்லாமே நீங்க செய்றீங்க. You wake up early in the morning, you depart and you go for the job and you do all these activities. But God-க்காக என்ன செய்றீங்க? But what you do for God? கடவுளுக்காக நீங்க என்ன செய்றீங்க? But what you are doing for God? இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? What do you have done today? நான் 4 மணிக்கு நீ ஜெபிச்சேன். I prayed at 4 o'clock in the morning. I read Bible. இப்படிலாம் நீங்க பல காரணங்களை பல வேலைகளை சொல்வீங்க. And you will tell these excuses and these works. இதெல்லாம் உங்களுக்காக செஞ்சீங்க. And these you have done for your sake. பட் கர்த்தருக்காக இன்னைக்கு எதையாவது நீ செஞ்சிருக்கியா? Have you done anything for the sake of the Lord? அது முக்கியம். And that is important. அது சின்ன வேலையா இருந்தா சும்மா டோர் திறந்து மூடுற வேலையா இருந்தா கூட போதும். Even it is a small work just opening and closing the door. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை அவன் அனியா அனுபவியாமல் போவதே இல்ல. And he will not get the reward of God, even a cup of water if it is given to him. இந்த மொர்தெகாய் தன்னுடைய வீட்டில எஸ்தரை வளர்த்து வந்தான். And this Mordecai brought up Esther in his house. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனா நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது இதுக்குள்ள கிடக்கு. And this is the subject we all knew well, but the thing which I have learned is more. அவன் எஸ்தரை வளர்த்தான். And he brought up Esther. அவன் வீட்ல அதை வளர்த்துக்கிட்டே வர்றான். And he brought her up in the house. வாசிங்க 2:7. Chapter 2 verse 7. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அத்சாளை வளர்த்தான். And he brought up Esther Harasha. அவளுக்கு ரெண்டு பேர். There are two names. ஒன்னு வந்து எஸ்தர், மற்றொன்று அத்சாள். One is Hadasha and another is Esther. ரெண்டுமே ஒரே ஆள் தான். Both were same. ஒவ்வொண்ணுக்கான அர்த்தம் மட்டும் வெவ்வேறு. But the meaning is different.
எஸ்தர் என்னும் அத்சால். That is Hadasha, that is Esther. எஸ்தர் அப்படினு சொன்னா நட்சத்திரம்னு அர்த்தம். When we tell Esther and is a star. எதை வளர்க்கறா வீட்ல? What she brought up. நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி உங்கள நாய் வளர்க்குறீங்களா, பூனை வளர்க்குறீங்களா, செடி வளர்க்குறீங்களா, அழகு கலர் 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 ஃபிஷ் வளர்க்குறீங்களா, இல்ல முயல் வளர்க்குறீங்களா, புறா வளர்க்குறீங்களா, வேற என்னெல்லாம் வளர்க்குறீங்கன்னு தெரியல. No, I don't know whether you grew up these dogs or peacock or these parrots or any kind of animals in your house. உங்களுக்கு பெட் எதுன்னு தெரியல எனக்கு. I don't know what is your pet animal. நீங்க எதை வளர்க்குறீங்க? What you brought up. இங்கே இவன் யாரை வளர்த்துட்டு இருக்கான்? And whom he was bringing up. வீட்ல புறா வளர்க்கறானா? And he was is taking his love birds வளர்த்துட்டு இருக்கானா? Or he is carrying the love birds. என்ன வளர்த்துட்டு இருந்தான்? What he cared. இவன் வீட்ல எஸ்தரை வளர்த்தான். He brought up Esther in his house. அதான் ரொம்ப முக்கியம். And that is important. ஒரு நட்சத்திரத்தை வீட்ல வளர்த்துக்கிட்டே வரான். And he brought up star in his house. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறது மறைவான நட்சத்திரம். The one meaning is a hidden star. மறைவான நட்சத்திரம்னா ஒரு வாலிப பிள்ளை வீட்ல இருக்கிறது வெளியவே தெரியாது, அப்படி வளர்க்கறான். A hidden star, the young girl in house, and you not know, no one can see, in such a way he brought up. நம்ம வீட்ல நம்ம பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க வீட்ல இருக்கிறது வெளியே தெரிய கூடாது. ஒரு எச்சரிப்பும் ஆட்டமும் பாட்டமும் இருக்க கூடாது, மறைவான நட்சத்திரமா இருக்கணும். A young girl in our house, when she was brought up and she not reveal to anyone, she must be like a hidden star. நம்ம வீட்ல இருக்கிறது வெளியே பாட்டு சத்தம் கேட்கலாம், துதியும் சத்தம் கேட்கலாம், வீட்டுல ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சண்டை ஓடுறது, சிரிக்கிறது, விளையாடுறது, ஒரே இந்த ஹோம் தியேட்டரை வச்சுக்கிட்டு வால்யூமை கூட்டிக்கிட்டு ஆடுறது, இதெல்லாமே பெந்தேகோஸ்துக்கு ஆகாது. Praising and singing voice can be heard from the house, but not any kind of celebration or any kind of rejoicing or dancing, and such a voice should not hear outside. நட்சத்திர நட்சத்திரத்தை வளர்த்தல் என்பது மனவாட்டியை வளர்த்தல் என்று அர்த்தம். Bringing up the star means it is bringing up the bride. இந்த எஸ்தர் ராஜஸ்திரியானு செய்றா மாறா. And this Esther become a queen. உனக்குள்ள மறைவாக ஒரு மனவாட்டி உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், நீ அவளை வளர்த்துக்கிட்டே வரணும். There must be hidden bride inside you, you must bring up or you must grow up. அப்படிதானே? சரிதானா? Is it correct? இந்த நட்சத்திரம் யுத்தம் பண்ணும். The star will battle. நியாயாதிபதிகளை நீங்க பார்க்கும் பொழுது, When you look into the book of Judges, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து போராடின என்று 5:20 சொல்லுகிறது. And Judges book chapter 5 verse 20 says, and the star and it was fought out in his courses. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? ஒரு ஜெப வாழ்க்கையே உனக்குள்ள வளர்த்துக்கிட்டே வரணும். You must bring up the prayer life in you. உனக்குள்ளேயே உன மறைந்திருக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை வெளியே தெரியாத அளவு உள்ளுக்குள்ள மிட்நைட் காலையில அதிகாலையில கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நீ அறை விட்டு பூட்டி கொண்டு அந்த ரங்கத்துல உன் பிதாவை நோக்கி கதறி கொண்டே இருக்கணும். You must close your chamber and you must call unto the father in the secret places, you must call unto him. The hidden prayer life must be in you, that should not be revealed outside. நீங்க எத்தனை பேர் வளர்க்கறீங்க? And how many are growing this? உங்க ஜெப வாழ்க்கையை வளர்க்கறீங்களா? Are you growing your prayer life? ஒரு மனவாட்டியின் வாழ்க்கை உனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கா? Is the life of bride life is growing in you? தானியேலின் புத்தகங்களில் பார்க்கும் பொழுது, When we look into the book of Daniel, அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார். And they that are making the righteous and they will shine like a star. ஒரு தேவனுடைய பிள்ளை அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும். And the child of God and they must bring enemy unto the righteousness. 12 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்கும் பொழுது, When we look into 12 verse 3, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். And they that are bringing them to the shine as firmament stars in righteousness. அது என்ன நீதிக்கு உட்படுத்தும் நட்சத்திரங்கள்? And what are those stars is righteousness? அதுதான் ஆத்துமாக்களை நீங்கள் பிடிப்பது. And that is gaining the souls. ஆத்துமாக்களை நீங்க எவ்வளவு பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பரலோகத்துல மகிமை. And how far you are bringing the souls unto salvation, to that extent you will receive reward in heaven. உங்க உலக பொருளாலே ஆத்துமாக்களை நண்பர்களை சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். And you must gather up the souls and friends because of this imperishable things of this world. கர்த்தர் உன்னை வந்து இந்த கடைசி நாட்கள்ல கொண்டு வந்ததுக்கு காரணம் உன்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, உன்னை ஒரு வேட்டக்காரனா கொண்டு வந்திருக்கிறார். And the reason the Lord brought you in this last days, the Lord brought you as a hunter. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. ஆதி அப்போஸ்தல காலம் மீன் பிடிக்கிற காலம். The early apostolic period is catching the fish. அப்பொழுது நான் அநேக மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புவேன், அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை பிடிப்பார்கள். ஆனா அப்போஸ்தல காலத்தினுடைய முடிவு உன்னை மீன் பிடிக்கிறவன அவர்களை வேட்டக்காரனா கொண்டு வரார். I will bring you as many catchers of fish to bring the souls, but the last days of the apostolic period is the Lord will make you as a hunter. மீன் பிடிக்கிறவங்கிறது தூண்டி போடுறது, வலை போடுறது, அப்படியே ஆத்மாக்களை மெல்ல 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 சேர்க்கறது. ஆனா வேட்டையாடுறதுன்னு இல்ல, வைராக்கியமா அந்த டைமுக்குள்ள நீ வேட்டையாடி ஜனங்களை வேட்டையை கொண்டு வரணும். Catching the fish, you must spread the nets and you must take and you must take all the fishes, but hunting you have to spread the friends and make many souls. எரேமியா 16:16. Book of Jeremiah chapter 16 verse 16. நீ ஒரு வேட்டக்காரன். You are a hunter. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன்,
இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். இதுதான் இப்ப இருக்கிற கடைசி காலத்துல அப்போஸ்தல காலத்தினுடைய முடிவு. வருகையின் காலத்துல ஒரு ஊழியக்காரனை மீன் பிடிக்கிறவன் அல்ல, வேட்டக்காரனா கொண்டு வரார். And this is the end of the apostolic period and the Lord did not bring the people as the fishers catches a fish but the Lord makes them as a hunter. நான் மீன் பிடிக்கிறவளை அழைப்பேன், அவர்கள் பிடிப்பார்கள். பின்பு நான் யார் எடுப்பேன்? வேட்டக்காரனை கொண்டு வருவேன். I will send many fishers to catch the fish but at the last I will send many hunters. மலைகளில் குன்றுகளில் கண்மலையின் வெடிப்புகளில். And they that are in every hill and out of the holes of the rocks and mountain. மூணு இடத்துல வேட்டையாடணும். You must hunt in three places. அது என்ன மலை, அது என்ன குன்று, அது என்ன கண்மலை? What is the mountain, what is the rock and what is the hill? பட்டணங்கள், கிராமங்கள், சபைகள். That is the cities and villages and the churches. கண்மலை வெடிப்புங்கிறது எதை காண்பிக்கிறது? And what does the cleft of the rocks show? சபைகளை காண்பிக்கிறது. It shows church. மற்ற சபைகள்ல கூட கண்மலை வெடிப்புல உள்ள ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் இருக்காங்க. In the clefts of the rock in other congregation the people those are spiritual found. கிராமங்கள், பட்டணங்கள், நீ பல இடங்கள்ல போய் சொந்த ஜனங்கள், புறஜாதிகள் பல இடங்கள்ல நீ அலைந்து திரிந்து ஊழியம் செய்யறது ஒரு பகுதி. மூணாவது மற்ற சபைகள்ல உள்ள உண்மையுள்ள ஜனங்கள், ஆழங்கள் தெரியாம எங்கேயோ சிக்கி அப்படி வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் வெளியே வரணும், அவங்களை வேட்டையாடணும். Going to the cities and villages and among the Gentiles and strangers you must spread the gospel, you bring them here. But among the congregation and other assemblies and those who know the depth of the doctrines and they must be brought here, you must hunt those people. ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஒரு ஜீவியத்தை உனக்குள்ளே நீ வளர்க்க வேண்டும். And you must grow up the life to hunt the souls. ஒரு ஜப ஜீவியத்தை வளர்க்க வேண்டும். You must grow up the prayer life. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனவாட்டியை உனக்குள் வளர்க்க வேண்டும். Above all you must bring up the bride in you. அடுத்து அச்சால், அந்த பெண்ணுக்கு இன்னொரு பேர் வந்து பெட்னேம் என்னது, பப்ளிக்ல ரெஜிஸ்டர்ல இருக்கிறது எஸ்தர், ஆனா வீட்டுல கூப்பிடுறது அச்சால். The surname for Esther is Hadasha. உங்களுக்கு எல்லாம் அப்படி பேர் இருக்குமே, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. ஒரு சில வீட்டுல பேர் அது பாட்டுக்கு அங்க ஒரு ரிஜிஸ்டர்ல ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க பாருங்க, ஒரு இடம் அந்த கேப்பெல்லாம் தாண்டி போயிடுங்க. And some for some in the தாத்தா பேரு, பாட்டி பேரு, அப்பா பேரு, இந்த பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவன் போடுவான் வரிசையா ஒரு பேரு. In passport and they follow many names. ஆனா இங்க ஒரு பேரு, அவளுக்கு வீட்டுல உள்ள பேரு அச்சால். But the surname or pet name given in home is Hadasha. அச்சால் சொன்னால் மிருது செடி அப்படின்னு அர்த்தம். When we tell about Haksha and it is a tree. அப்படினா ஸ்மூத்னஸ் அர்த்தம். It means smoothness. உனக்குள்ள ஒரு மிருது செடி போல ஒரு அனுபவம் இருக்கும். And there must be a tree experience found in you. நீ எப்பவும் பார்த்தாலும் ரஃபா, ஹார்டா, கல்லு மாதிரி, பாறை மாதிரி, அப்படி ஒரு டஃப்பான ஒரு ஆளாவே இருக்க கூடாது. You should not be toughest person so rough and hard in your life. கோபம் இருக்கிற இடத்துல குணமும் குடி இருக்கும்னு சொல்லுவாங்க. And where the angry is there and there will be the good nature. உலகத்துல சொல்லுவாங்க அடிக்கிற கை தான் என்ன செய்யும், அணைக்கும் சொல்லுவான். In the world they say and the hands that beat and will embrace. கல்லுக்குள்ள ஈர உண்டுன்னு சொல்லுவான். And there is a witness even in the stones. ஆனா இவனு பாருங்க, இவனுடைய அந்த வளர்த்த பிள்ளையினுடைய பெயர் அச்சால், மிருது செடி, ஸ்மூத். And the child was brought up by the Abantika, this Hadasha, smoothness. ஒரு காலத்துல உனக்குள்ள முள்ளு நெரிஞ்சிலாம் இருந்துச்சு. And one period of time there were thorns and briars in your life. இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்குள்ள மிருது செடி வளரணும். After coming to this tree of truth and you must have this tree in experience in you. ஏசாயா 55:13 and 55:13 of Isaiah. முற்றடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அந்த வசனத்தை நல்லா படிச்சுக்கங்க. You can read this. நெருஞ்சிலுக்கு பதிலாக எது முளைக்கும், முச்செடி முளைக்கும், சாரி மிருது செடி முளைக்கும், அதுதான் கீர்த்தியும் அடையாளமுமா உன்னை மாத்தும். And instead of prayer shall come of the myrtle tree and that shall be a name that is be a sign for you. எப்படி மோசமா இருந்த ஆளு இந்த அபிஷேகம் பெற்ற பின்பு சபைக்குள்ள வந்துட்ட பிறகு எவ்வளவு மிருதுவா மாறிட்டாங்கிறதுதான் கீர்த்தி, அதுதான் உன்னுடைய அடையாளம். However the worst person he was after coming to the church and he becomes smooth and that is your sign. அதை விட்டுட்டு சபைக்குள்ள போன பிறகு கூட இவன் இப்படி தான் இருக்கான்னா அதுதான் அடையாளம். And leaving it after coming to the church and still he sees the nature and that is his sign. அப்படி வரவே கூடாது. And he should not come like that. நீ மிருது செடியா மாறினாதான் உன்னை வைத்து ஆலயத்தை கட்ட முடியும். If you become a myrtle tree and the Lord can build up temple through you. நீ மிருது செடியா இருந்தாதான் உனக்குள்ள தூதர்கள் உலாவ முடியும். If you are a myrtle tree and angels can move in you. நெகேமியா 8:15 பார்க்கும் பொழுது ஜனங்கள் பண்டிகைகளை ஆசரிக்க முடியாத கூடார பண்டிகைக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது மிருது செடிகளை வைத்து கூடாரம் போட்டார்கள். And according to Nehemiah chapter 8 verse 15 when they were taking over the feast and they constructed this tents with myrtle branches.
சபையை கட்ட, ஜீவியத்தை கட்ட, பரிசுத்தத்தை கட்டி எழுப்ப, விசுவாசத்தை கட்டி எழுப்ப, நீ ஒரு மிருதி செடியாக உனக்குள்ள வளர்க்க. To build up your church, build up your congregation, build up the faith, and you must be an immortal tree and grow up these trees in you. அடுத்ததாக சகரியா 1:8-10-11 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, when we look at the book of Zechariah chapter 1:8-11, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? And what it is mentioned? மிருதி செடி உனக்குள்ள இருந்துச்சுனா அங்க தேவ தூதர்கள் உலாவுவார்கள். There is a myrtle tree in you and angels of God will move in you. மிருதி செடிகளுக்குள்ளே கர்த்தருடைய தூதன் நின்றான். And the angels stood among the myrtle trees. உன்னுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா மாறிருச்சு அப்படினு சொன்னாலே கர்த்தருடைய செயல்கள் அங்க நடக்கும். If your life becomes smooth and the work of the Lord will be performed in you. இன்னைக்கு எப்படி நம்ம இருக்கறோம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. You examine and see how you are. அவன் அந்த அத்சாளை, அந்த எஸ்தரை குமாரத்தியாக எடுத்துக்கொண்டார். And he took Esther the Hadasha as daughter. அதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. That is his speciality. அவளை வேற யாருமாக எடுக்கல. And none was taken. அவளை எப்படி எடுத்துக்கொண்டான்? How he took? Esther 2:5 According to Esther chapter 2 verse 5. அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். And Mordecai took her as a daughter. நீ ஒரு ஒவ்வொருவரையும் குமாரர் குமாரத்திகளா தான் எடுக்கணும். You have to take everyone as your sons and daughters. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உனக்கு இருக்கணும். You must maintain such a relationship. இப்போ இந்த மொர்தகாயினுடைய ஸ்டைலுக்கு நாம அடுத்த பகுதிக்கு வருவோம். Now we can see the other part in the next style of Mordecai. எஸ்தர் 2:10 பார்க்கும் பொழுது, look at the book of Esther chapter 2 verse 10. அங்கே மொர்தகாய் அவளுக்கு ஒரு டீச்சிங் பண்றான். And Mordecai gave her teaching to her. வாசி. எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு உன்னுடைய குலம், கோத்திரம், ஜாதி இதெல்லாமே வெளியவே தெரியக்கூடாது. After coming to the church, your caste, your kindred, your nation, nothing should be revealed outside. பவுல் என்ன சொல்றாரு? What does Saint Paul say? யூதனுக்கு நான் யாரா இருப்பேன்? யூதனுக்கு நான் யூதன். I am a Jew for the Jew. கிரேக்கனுக்கு நான் கிரேக்கன். I am a Greek for the Greek. It was a very small place. பேதமுட்டு வெளிய போனானே ஒரு ஏரியால ஒரு 20 வீடு இருக்கும். If you go out to the faith home in one particular area there will be 20 houses. நான் வெளிய வரானே ரெண்டு மூணு பையங்க வந்துருவாங்க. When anyone see me coming outside two or three boys will come. வீடலாம் ஒரு 100 அடி 50 அடிக்குள்ளேயே தான் இருக்கும். And the houses will be 150 feet. இந்த வீடு விசிட் பண்ணேனா அந்த வீட்ல உள்ள பையன் பிரதர்ஸ் அவ்வளவு பேரும் என் பின்னால வந்துருவாங்க. இப்படியே நான் ஒரு 18 வீடு முடியும் போது ஒரு 60 பேர் வந்துருவாங்க. 60 பேரும் திருப்பி நான் faith home நடந்து வரும்போது ஃபுல்லா எங்க தான் வருவா? இது எல்லாருக்கும் கொடுத்து பொறிச்சு சாப்பிட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும். அடுத்த வீட்டுல இன்னொன்னு கொடுப்பான். இப்படியே நான் முடிச்சு ஒரு நாள் விசிட்டிங் முடிச்சு வந்தேன்னா 60-70 பேர் என் பின்னால வந்துகிட்டே இருப்பான். And they fry the puppet and give it to me and after completing my visiting and all the members of the villages will come back after me. அந்த ஜனங்கள் அப்படி ஒரு அந்த ஜனத்துக்கு அவன் மேக்ஸிமம் என்னைய வந்து எப்படி தான் எடுத்திருந்தாங்க. நான் ஒரு மீனவர் தான் வச்சிருந்தேன். And maximum and they considered me as a fisherman. நீ அப்படி மாறணும். You must be changed like that. அதனால தான் அவன் சொல்றான் நீ பூர்வோத்தரத்தையும் எதையும் சொல்லிடாத.
உன் குலத்தையும் கோத்திரத்தையும் இந்த கதை குடும்ப கதை எல்லாம் பேசாதேன்னு சொல்றான். And he was teaching Esther that you should not speak about your kindred, your native thing, and you should not charge about anything. அவனுடைய டீச்சிங் அதான், நீ அதை சொல்லாத. That is his teaching, you should not share about anything. Don't speak about it. அந்த சப்ஜெக்ட்டே நீ எடுக்காத. Don't open that subject. நீ யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. No one should know that who you are. அப்படி ஒரு பிராக்டிஸ் நமக்குள்ள இருக்கணும். And such a practice we should have. நாம யாருன்னு தெரிஞ்சிருச்சினாலே ஆட்டோமேட்டிக்கா எனம் சொல்லுங்க, தமிழ்நாட்டு பழமொழி, இனம் இனத்தோடு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா நீ சாப்பிட்ற இடத்துல வந்துடுவான், பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படியே இழுத்து இழுத்து கடைசியில சபையில ஒரு ஒரு ஏழு எட்டு குரூப் வந்துடுவான். And when the people know that who you are, that the feathers are flock together like mice and everything will come and join with you and people will come and mingle with you. ஞானஸ்தானத்துல பாவத்துக்கு மரிக்கும் போதே ஜாதிக்கு நீ மரிக்கணும். And when you are die in water baptism, you must die into your caste. நான் அப்படி தான் பிரசங்கம் பண்றேன். And that's what I preach. ஆண்டவர் ஆபிரகாம ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட உடனே when the lord முதல்ல சொன்ன வார்த்தை என்னது, ஆதியாகமம் 12:2, when the lord called Abraham first, and what is the first word uttered to Abraham? 1:2 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு போ. நான் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு போவா, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. தமிழ் தெளிவா இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, முதல்ல உன் தேசத்தை விடு, ரெண்டாவது இனத்தை விடு, மூணாவது தகப்பன் வீட்டை விடு. இவன் தான் விசுவாசி. The Bible says get thee out of thy country, from thy kindred and from father's house. ஆனா நீங்க சொல்லுவீங்க, திருப்பி ஆபிரகாம் எங்க போய் பொண்ணு எடுத்துட்டாரு, என் இனத்தார் இடத்துக்கு போய், அங்கதான் ஆபிரகாம் ஃபெயிலியர் ஆனா, அதனாலதான் ஆபிரகாம் சாவுல இஸ்மவேல் வந்து நின்னான். And Abraham failed in the place where he was taken by. ஆபிரகாமை மரணத்துல இஸ்மவேல் வந்ததுக்கு காரணம் என்னது, நீ இனத்தை விடல, ஜாதிய விடல, சாகும் போது யார் வந்து நிப்பா, லாஸ்ட் ஆள் வந்து நிப்பான். And if you do not leave the kindred of the last person, an enemy will come and stand before you. அங்கதான் ஆபிரகாம் செஞ்ச பெரிய தவறு. முதல் முதல் அவனை கூப்பிட்ட உடனே தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விடுன்னு பொண்ணு பார்க்கும் போது மட்டும் கரெக்டா எங்க போயிட்டான், என் இனத்தார் இடத்துக்கு போய், என் தேவன் உனக்கு அதை செய்வார் இதை செய்வார், ஒட்டகத்துல எல்லாம் ஒட்டகத்துக்கு தண்ணி கிண்ணி எல்லாம் கிடைச்சது, பொண்ணு எல்லாம் கிடைச்சது, கரெக்ட் தான். ஆனா புறப்பட்டு அனுப்பிவிடுன்னு சொன்ன இஸ்மவேல் எங்க வந்துட்டான், சாவு அன்னைக்கு கரெக்டா வந்து சாத்தான் நிக்கிறான், இஸ்மவேல் நிக்கிறான். அடக்காரன் இல்ல, யார் நிக்கணும், ஈசாக்கு மட்டும்தான் நிக்கணும். நின்னது யாரு, இஸ்மவேல் நின்னா. The Lord said you must get thee out of the kindred, but he was looking after the kindred to look after the bride. But at last what happened at the end of the death point, and Ismail came, but Ismail should not stand in the place, but Isaac was present. அதனால ஆகார் இனத்தோடு நீ இணைந்த, எகிப்தியரோடு அடிமையோடு நீ இணைந்தாய், அந்த சாட்சி வந்து நிக்குது அங்க. And you are not mingled with Isaac, but you have made with Hagar, and that is your testimony at last. அதனால யாராவது ஆபிரகாம போல இனத்தார்ல போய் பெண் எடுத்தேன்னு சொல்லி வசனத்தை பிடிச்சிட்டு ஆண்ட வந்துறாரு. So you should not take the verse by saying that Abraham did so by taking up the kindred. அவன் சொல்றான், நீ உன் பூர்வோத்தரத்தை சொல்லாதே. And he says, and you should not show forth your kindred. இப்ப நம்ம பெண்டிகாஸ்ட்ல பாத்தீங்கன்னா, பயோடாட்டா கல்யாணத்துக்கு அடிக்கும் போது அது ரொம்ப தெளிவா அடிக்கிறாங்க. இப்ப அது முந்திலாம் பயம் இருந்துச்சு, இப்ப பயமே கிடையாது. Our Pentecostal people, when they were publishing this biodata, they were very clear in mentioning all the aspects. பாஸ்டர் லூக்கா கெல்லிஸ் போனவனே சொல்லிட்டாரு, எவனாவது ஜாதி பார்த்து கல்யாணம் கட்டுறேன்னா ஒருத்தரும் பொண்ணு பையன் தேடி ஏன்ட்ட வரப்படாது. And Pastor Luca said that once was coming after the marriage seeking after the caste, and you should not paakra na solradha kettiga. And if you leave all these and whatever the bride which I show you, you must make in marriage. Innikku namma alunga correct ah andha time la ivanudaiya color enna ngiradha ninjikalam. Indha nari vandu oru chaayathila poi ulundhu color maari poichu. And the fox fell upon the color and it becomes in different color. அதுக்கு பிறகு எல்லாரும் அதை பார்த்து பயந்துகிட்டே இருந்தாங்க, இது என்னடா ஒரு புது டிசைனா இருக்கு. And all they thought it was different in color and design. ஆனா நரிகளுக்கெல்லாம் ஒரு குழப்பம், இவன் பார்த்தா ஒரே ஸ்டைல்ல இருக்கு, ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் டிஃபரண்ட். அனும எல்லாரும் ஒரு ட்ரிப் ஊளையிட்டு பாப்போமே. And the foxes அந்த புத்தி ஜென்ம புத்தி வந்துருச்சுன்னா ஊளையிட்டுறோம். அதே மாதிரி எல்லா நரியும் கத்திச்சு, இது வழக்க தோஷத்துல நின்றுச்சு, கத்திடுச்சு. அதே மாதிரி நம்ம ஆள் கரெக்டா கல்யாணத்துக்கு வழக்க தோஷத்துல எங்க வந்து நின்றுவான், அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க, அது பேசும்போது பாக்கணும் பாருங்க. Our people also in the actual according to the habitual practice, and they will show their color outside. அந்த நேரத்துல தான் கரெக்ட்டா வந்து நிப்பா. At that particular place they will stand there. ஆனா இவன் சொல்றான், அப்படி நீ சொல்லாத. And you should not show forth. பொன்தகானுடைய அடுத்த மைண்ட் எப்பவும் எஸ்தருடைய சுக செய்தி. And his other mind is always a good tidings of Esther. எஸ்தர் 2 அதிகாரம் 11 வசனம். Book of Esther chapter 2 verse 11. எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலவுவான். டெய்லி அவன் வாக்கிங் போறது இடம் எங்கதான்,
கன்னிமாடத்துல வந்து தான் சுத்திட்டே இருப்பான். And there he will walk around and he will go to the best high place of them. அவனுக்கு எஸ்தரின் சுக செய்தி தெரியணும். And he must know the good tidings of Esther. அவளுக்கு இன்னைக்கு என்ன ஸ்டெப் நடந்துருக்கு? And what step would happen to her? நல்லா புரிஞ்சிக்கங்க. You must understand well. உனக்குள்ள இருக்கிற மனவாட்டி எப்படி இருக்கா? அதுதான் முக்கியம். And you must see how was the bride? அவளுடைய சுக செய்தி எப்படி? And what is her news? அவளுக்கு டெய்லி என்ன நடக்குது? And what happened to her every day? இது யாருடைய கரெக்டர்? And what is the character of whose character it was? தேவன் ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சாரு? டெய்லி வந்து அவன் எப்படி இருக்கான்னு பார்க்க வருவார். And every day the Lord moved in Eden garden how he was. நம்முடைய ரெண்டு சிஸ்டிப்பு எப்படி இருக்கு? How the two creation ஆதாம் ஏவாள் எப்படி இருக்காங்க? And how the Adam and Eve. அவங்க வளர்ச்சி எப்படி இருக்கு? How is their growth? அவங்க சுக செய்தி எப்படி இருக்கு? And how their gladdings. நல்லா தான் பாத்துக்கிட்டே வந்தார். ஒரு நாள் தான் பார்த்தபோது என்னது? வளர்ச்சி இல்ல, வீழ்ச்சி நடந்தது. And one day he looked after there was no growth but falling. அப்ப தேவனுடைய சிந்தை யாருக்கு இருக்கு? What's whose mind was with? மொர்தகாய்க்கு இருக்கு. It was with Mordecai. அவன் மைண்ட்ல வேற எதையுமே யோசிக்க மாட்டான். And he will never think in his mind. அவன் மைண்ட்ல காலையில எந்திரச்சா இன்னைக்கு என்ன சுத்திரிப்பு நடந்துச்சோ, இவ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டாளா, ராஜஸ்திரியா மாறிடுவாளா, அவளுக்கு சுகமா இருக்காளா, ஏதாவது டல் ஆயிடுச்சா, இவன் மைண்ட் முழுசும் அது போல உன்னுடைய சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை அவை மாறிடும். Is she well and she become a queen and she was, how is her tidings and how is her present state and growth and completely his mind was spiritual and our minds should be changed this is spiritual. உன்னுடைய ஜபம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பிரதிஷ்டை, உன்னுடைய பைபிள் ரீடிங், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய தேஜ் இதேதான் உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். And this mind, the thing was revolving in your mind, your fasting, your prayer, your love, your kindness and charity and this things was going in the மனவாட்டியே தான் உன்னுடைய மைண்ட்ல வந்துட்டே இருக்கணும். The bride which is forming in you must come in your mind always. நீங்க உலகத்துல பாருங்க ஹெல்த் செக்அப் பண்றாங்க. And you can see in the world they have the medical checkup. Abdana? Health checkup. Full body checkup la ipo pudusa vandiruchu. And now they have the full body checkup. Nee yaradhu poidada nee vandu kiruvaila odra aalu. உன் சரீரத்துல 72 வியாதி இருக்கும், ஆனாலும் கத்தர் ஒண்ணும் இல்லாத மாதிரி கொண்டு வந்துட்டு பாரு. நீ அங்க போய் காட்டின 82 காட்டும், அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. You run by grace but if you go after this medical checkup it will increase to 82 that it's the life is over by that. நீ அங்க போன உடனே சொல்வான் நீ உயிரோடையா இருக்க அப்படிமா, அப்பமே நீ பாதி செத்துருவ. When you go there they ask you are you alive and you will half dead. இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் பாடிய வச்சுக்கிட்டு எப்படியா நீ வந்த அப்படிமா, அப்பதான் யோசிப்போம். அப்ப நம்ம தெரியுமா வந்துட்டு உங்களுக்கு வந்ததே செத்துக்கு தான் வந்திருக்கணுமோ. And with this complicated complaint how can come here you make clear but they will make you confused. One kiruvaila abhishekathile pradishthile apdi 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 one alaga manage panni potti 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 Zion Jerusalem kondu poiradhukku avar ready a irukkar. And by faith and by grace and consecration and he was carrying you and somehow to take you to Zion. Un suga seidhiye ariya and to make your news. தேவனும் ரொம்ப கவனமா இருக்கிற. And God is also well watching you. தேவன் பாருங்க ஆதாம் ஏவாள தேடி வர்றாரு. And see God he is looking searching after Adam and Eve. நிலவர மோசமா போயிடுச்சு. And their condition was worse. உடனே ஒரு ஆட்டு அடிச்சு என்ன செய்றாரு? ஒரு உடை உடுத்துறாரு. And now they have given the lamb and given them. அது போல இவன் மெயிலி போய் அவள பத்தி ஏதாவது நியூஸ் கிடைக்கான் பார்த்து வச்சிருவான். And he will look after them to some any news is about her. அவ அந்த கன்னி மாடத்து உச்சில நின்னு நிசிவா. இவன் வந்துட்டானா டெய்லி பாத்துக்கிட்டே இருப்பா. And he will go after the courts of the women's house and look whether ஒரு நாள் பாக்கும்போது, one day when he looked she looked after யார் வரா, who came, இவ பாக்கும்போது மொர்தகாய் வர்றான். When she looked then Mordecai came. எப்படி வர்றான்? How he came. டெய்லி டீசன்ட்டா வந்து அந்த வாயில் காப்பவன்ட்ட காப்பான், எப்படி எஸ்தர் எப்படி இருக்கா அப்படினு தெரிஞ்சுக்குவான். இல்ல நேத்து சுத்திரிப்பு நடந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டைல் மாறி இருக்கு, இன்னும் நல்லா வந்துருவா, ஓகே சோமா இருக்காளா சோமா, அதோட சமாதானமா போய் எங்க உட்காந்துவான். He will move in peace by inquiring on how Esther was and how is her growth and how is the condition is going to the keeper. அவ அங்க இருந்து பாப்பா. And she will watch from there. வந்துட்டானா, தகப்பன் வந்துட்டாரா, right, okay, நல்லா இருக்காரா, okay. And did father come and see what? ஒரு ஐக்கியம், ஒரு பாசம், இணைப்பு. And see how the fellowship and love and how much of unity among them. ஒரு நாள். One day. இவன் எல்லாத்தையும் சட்டை கிட்ட எல்லாம் கிழிச்சிட்டு போயிருந்தான். One day he was torn all his shirts and moved to their place. அவ மேல இருந்து பாக்குறா. She watched from above. என்ன நடந்துச்சு? What happened to him? உடனே அவன் சொல்லி விடுறான், நம்முடைய பிரச்சனை என்னது, யூதர்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, மொத்தமா ஆமான் அழிக்க ட்ரை பண்ணிட்டான்னு சொல்றான். And suddenly he sent the news and there was a problem among the Jews and Haman trying to destroy them. கிழிச்சு புழுதி போட்டுட்டு அலறிட்டு கத்திட்டு கிடக்குறான் ஆண்டவரேன்னு சொல்லி. He told the governments and he shouted and he lamented and he called unto God. ஆத்துமாக்களை அழிகிறத பார்த்து உனக்கு கண்ணீர் வரணும். And you must have the tears looking unto the perishing souls. இயேசு எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து என்ன செய்தாராம்? Looking unto daughter of Jerusalem what Jesus said. எருசலேமை பார்த்து என்ன செஞ்சாரு? எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். And Jesus wept looking unto Jerusalem. அழிந்து போகிற ஜனத்துக்காக நீங்க அழணும், கண்ணீர் விடணும். You must cry, you must shed tears for the perishing souls. உங்களுக்காக மட்டும் அழுதுகிட்டு யாரோ ஏசிட்டாங்களா, அதுக்கு 7 நாள் அழுகுறாங்க. And some if they scold and they cry for 7 days. அப்படிதானே? ஒரு அம்மா என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. இப்போ பக்கத்து வீட்ல ஒருத்தங்க யாரோ இறந்துட்டாங்க. ஒரு அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு.
அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிராஸ் பண்ண உடனே இவங்க ஓன்னு அழுதுட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னு. ஏனா அந்த வீட்டுக்காரங்க போறாங்களா துக்க விசாரிக்காங்க. And when the woman was speaking through my phone and when they crossed the neighboring house people and he cried thinking telling that and he was inquiring them athumakkalukka enikada aludirkingla velurla ulla janangalukkaga enikada aluduvanga yaradu irkingla is there any people who shed tears for the people of velur janamaligirade en solli ethana ver nama kannir vittu poradrom how many are shedding tears and striving hard for the people is perishing ive aagana patta kumbidave mada and looking into Hagar and he will not bow down and aaman varuva Haman will come aamana yare வரும்பொழுது ஒரு நாளும் வணங்கவே மாட்டான். நீ முகஸ்துதி செய்யவே கூடாது. And you should not give reverence to them. பிசாசுக்கு நீ வணங்கி போயிரவே கூடாது. And you should never bow down Satan. பிசாசு பாருங்க மத்தேயுவின் சுவிசேஷத்துல லூக்காவின் சுவிசேஷத்துல பாக்கும்போது இயேசுவின் இடத்துல வந்து சொல்றான் நீ என்னை விழுந்து என்ன செஞ்சிக்க தாழ விழுந்து வணங்கல என்ன ஒரு ஆணவம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை பேசுவான். When we look unto gospel to Saint Matthew when you can see and you bow down and you humble myself and you give praise to me அப்படி நீங்க விழுந்து வணங்கிட்டீங்கனா நான் என்ன செஞ்சிருவேன் உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மகிமை உனக்கு தரறேங்கடா and he said if you bow down and you worship me I will give you all the kingdoms and the glory of this world நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க நம்ம என்ன உடனே கால்ல விழுந்துறோம் ஒரு ட்ரிப் தான் நாங்க விழுந்துறோம் பொத்துன்னு விழுந்துறோம் and if so we will fall down immediately in worshiping it is only once பொண்ணு கொடுத்தாலே கால்ல விழுந்துறோம் திருப்பி இவன் உலகத்தின் மகிமையே கொடுத்தா ஏன் கால்ல விழ மாட்டான் if we give damsel we fell on the feet and if they give the glory of this world why not we fall on him ஆனா இவன் அப்படி ஆளே கிடையாது but he is not like that பிசாசு கால்ல நான் விழவே மாட்டேன் and he will never fall on the feet of this Satan இவன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான் he torn his garments ஜனங்களுக்காக மன்றாடினான் he prayed for the people இப்போ இவன் வஸ்திரத்தை கிழிச்சான் தெரிஞ்ச உடனே அங்க இருந்து எஸ்தர் என்ன செய்றா சும்மா புது Dress கொடுத்து விடுறா when it was known that he torn his garments and Esther saying that new garments change the garments immediately Dress மாத்தே ask him to change his raiment போட்டுண்டால் கட்டிட்டு இருக்காரு Dress மாத்தே why he shout and lament and make him to change the garments இந்த வேலை எல்லாம் ஆகாது and this work will not be இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு இதயத்தை கிழிக்கிறதான தவிர சுகபோக வாழ்க்கை எனக்கு வேண்டாம்டான் after coming to this way and he said that there is no need for me after coming to the way I'm just turning and lamenting to God ஜனத்துக்காக அவன் சுகபோக வாழ்வை வெறுத்தவன் and he was the one who was lost all the pleasures of his life for the sake of the people நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல பார்க்கும் பொழுது when we look unto chapter 4 verse 4 அவள் அவனை உடுத்து விக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள் and she sent these garments that he should be given அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான் but he said that I will not receive it back உலக ஆசீர்வாதங்கள் வரும் சுகபோகமான வாழ்க்கைக்கு வாய்ப்புகள் வரும் நீ உன்னுடைய பிரதிஷ்டையை விட்டு அதை ஏற்றுக்கொள்ள கூடாது the worldliness and the pleasures of the world will come but for the sake of the lord and you should not accept all these கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக may the god's holy name be glorified அவன் அரண்மனையில வேலை செஞ்சிட்டு இருக்கான் and he worked in the prison அப்ப ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க and he worked in the palace and both speak to him ரெண்டு பேர் பேசுறாங்க and they spoke against the king உடனே போய் ராஜாவுக்கு தெரியப்படுத்திட்டான் and they revealed immediately to king ராஜா பாதுகாக்கப்பட்டார் and king was preserved on that day அந்த ஊழியம் செஞ்சதுக்காக அவன் பிரதிபலனை எதிர்பார்க்கவே இல்ல he never gained for the reward that he had ministry that he had done இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ உலகத்துல கணத்தையும் மகிமையும் பிரதிபலனையும் எண்ணிக்க கூடாது எதிர்பார்க்க கூடாது after coming to this religion and this way and you should not expect the glory and honor from the world அது நீ சரியான விதத்துல சத்தியத்தை புரிஞ்சிக்கணும் and you must understand the truth in a proper way ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் 21 வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into chapter 2 verse 21 அங்க ரெண்டு பேர் அகாஸ்வரின் மேல் போல கை கூட வகை தேடினார்கள் and they both they take time to take a help on Esther அலாக எஸ்தருக்கு விஷயத்தை சொல்லி அவங்க ரெண்டு பேர்ல இருந்து தப்புவிக்க வச்சான் and he mentioned the matter to the Esther and they rescued them they rescued the king from them அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கல and he did not receive the reward நீங்க இந்த உலகத்துல ஏதாவது கத்தருக்குன்னு செஞ்சிட்டு இங்கேயே நீங்க எதிர்பார்க்க கூடாது இங்கேயே எதிர்பார்த்தீங்கன்னா அழகா கார் கொடுப்பாரு மனைவி கொடுப்பாரு பிள்ளை கொடுப்பாரு வீடு கொடுப்பாரு ஸ்கூட்டர் கொடுப்பாரு டூ வீலர் எல்லாம் கொடுத்துட்டு இங்கேயே கணக்கு க்ளோஸ் பண்ணி விடுவாரு doing something for the lord in this world and you should not expect a reward in this earth if so if you expect and the lord will give you all furnishing things and car and I did glory in this world செய்தால் அவனை பிதாவானவர் என்ன செய்வாரு கணம் பண்ணுவார் if any man minister to me and the father will honor him இவன் செய்ய வேண்டியது செஞ்சிட்டு அமைதியா விட்டுட்டாங்க and he done everything but kept silent இது இரண்டாம் அதிகாரத்துல நடந்த சம்பவம் and this is incident happened in second chapter பிரச்சனை இல்ல நானாவது அதிகாரத்துல பிரச்சனை இல்ல அஞ்சாவது அதிகாரத்துல பிரச்சனை இல்ல ஆறாம் அதிகாரம் வரும் பொழுது ராஜா இதை படிச்சு பார்க்கறான் no problem in third fourth and fifth chapter but when they came to the sixth chapter king read it அப்பதான் அவனுக்கு புரியுது ஓஹோ இப்படி ஒருத்தன் நம்மை பாதுகாத்து இருக்கிறான் and then you can understand and such a man protected us இந்த ஊழியத்துல நீ ஒரு பாதுகாப்பாளனா இருக்கணும் and in this ministry you should be on safer side சத்துரு சபைக்குள்ள வரதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது and you should not allow the satan to come in the church நம்ம பூவும் விஞ்சுமா இருக்கறதே and our crown is like full of புலிநரிகளையும் சிறுநரிகளையும் புடியுங்கள் என்று உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது it is mentioned that the foxes and wild foxes you should not enter inside in song of solomon
chapter 2 it is mentioned. எந்த ஊழியம் செஞ்சிட்டு நீ பிரதிபலனை எதிர்பார்க்கவே கூடாது. And doing the ministry and you should not expect the reward. ஒரு 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 ரோட்ல கீழ கிடக்குறான், அவனை தூக்கி விட்டுட்டு அவன்ட ஏதாவது எதிர்பார்ப்பீங்களா? One man fell on the road, will you expect from him? ஒரு ஏழ்மையானவனுக்கு ஒருத்தனுக்கு 10 ரூபாய் இல்ல, அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு அவன் ஏதாவது கொடு பண்ணி எதிர்பார்த்துட்டு இருப்பியா? And if he give you 10 rupees will you expect he will return you something? ஊழியத்துல நீங்க எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. You should never expect anything in the ministry. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்துல கிடைக்கும். If you expect you will receive in the world. ஒரு சிலர் பாருங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. And some they tell that I have done this and that. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பைபிள் சொல்லுகிறது, நீ தானம் செய்யும் பொழுது தாரை ஊதியாதே. And for such people the Bible says when you arm you going to give arms and you should not blow the trumpet. இந்த உலகத்திலே நீ பிரதிபலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. If you blow the trumpet and you have received the reward in the earth. கடைசில நடந்தது என்ன? What happened at last? தேவன் நீதியான ஒரு சரியான நேரத்துல அவன கனம் பண்ண விரும்பினார். At the right time the Lord want to honor him. ஆறாம் அதிகாரம் 11 வசனத்துல பாக்கும் பொழுது, when we look into chapter 6 verse 11, ராஜா ஏறுற குதிரையை போட்டுட்டு வெளிய வர்றான் பாருங்க. And the king came in the houses. எப்படி இருக்கும்? How it would be? மொர்தெகாய் ராஜா ஏறுற குதிரையில் மேல் ஏறி நகர வீதியில் உலா வந்தான். And arrayed Mordecai brought him on the horseback where the king was moving. இதா தேவன் கணம் பண்ணுகிறது. And this is what the Lord honored. அவன் சொல்றான், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? And he said what shall be done unto the man whom the king delighteth and to honor. எப்படி ஒரு வார்த்தை இருக்கு. And see how the word was. ஆனா ஆமா நினைச்சா நம்மள தான் கணம் பண்ண போறா இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சான். But the Haman read a list and king is coming to honor him. தனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு இவன் பாட்டுக்கு மொத்தத்துல மைண்ட்ல என்ன இருந்துச்சு அவ்வளவுதும் சொல்லி முடிச்சான். எல்லாம் முடிஞ்ச உடனே ராஜா சொன்னாரு, ரைட் ஓகே, கேட்ல மொர்தெகாய் இருக்கான், எல்லாத்துக்கும் அதை ஒன்று கூட கவனம் இல்லாம விட்டுறாதாரு. நீ சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்றான்டா. And he listed everything what the king is having in his mind and but the Lord has said whatever in his your mind you list out everything without leaving anything. சீக்கிரமாய் செய். And you must hastily do it. 10th வசனத்துல நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் அப்படினா. And verse 10 it said let nothing fall all that thou have spoken. மனுஷன் கணம் பண்றதை விட தேவன் கணம் பண்றது ரொம்ப டாப்பா இருக்கு. And when God honoreth you it is top more than man honoreth you. மனுஷன் கணம் பண்ணா அது மறைஞ்சு போயிடும், தேவன் கணம் பண்ணா அது என்றென்றைக்கு இருக்கும். When man honoreth you it will hidden it will be gone away but when God honoreth it will remain forever. நீ கர்த்தருக்காக எதையாவது செஞ்சிட்டு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்காத. கர்த்தர் உனக்கு அருமையான நேரத்துல ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வாரு? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனே பிதா நிச்சயமா கணம் பண்ணுவார். When you do something for the Lord and you should not expect the reward from him but when the Lord says when he honoreth to minister to me and the father will honoreth him. இப்ப நடந்தது என்ன? And what happened there? அவனுக்கு மோதிரம் கிடைச்சது. And he got the ring. 8th அதிகாரம் 2nd வசனத்துல பார்க்கும் பொழுது, according to chapter 8 verse 2 அவனுக்கு மோதிரம் கிடைச்சது. And he got this ஆமான் கையில உள்ள மோதிரம் இவன் கையில வந்துருச்சு. And the ring in Haman's hand came to his hands. அரண்மனைக்கு அதிகாரியாக மாறி விட்டார். And he became the province of the palace. 8th அதிகாரம் 15th வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look unto 8:15 இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம் பெரிய பொன்முடி பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து அவன் புறப்படுகிறான். Royal apparel of blue and white with a great crown of gold and garment of fine linen and purple and he was departing the king's presence. நீ கர்த்தருக்காக நின்னா இந்த உலகத்திலிருந்து நீ டாப்ல ஏறும்போது மனவாட்டியா அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியா மேல போய் சேர்வே. If you minister for God and Lord will make you in the top position as an adorned bride you will be taken up. உனக்கு அந்த ஹானர் கர்த்தர் நிச்சயம் தருவார். And surely the Lord will give that honor at you. நம்ம இப்படி ஒரு லைஃப் வாழும் பொழுது, when we practice this life நம்ம சபையில ஜனங்க தானா வருவாங்க. Our people will come automatically to our church. வாசியுங்க 8th அதிகாரம் 17th வசனம். 8:17 ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுதலும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். நீங்க கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார். When you stand for the Lord, the Lord will bring people. எதிர்பாராத ஜனங்கள்லாம் சபைக்குள்ள வரும். The people those were not expected will come to the church. பாருங்க இப்ப சின்னவன் யாரா மாறிட்டான்? இப்ப சின்னவன் யாரா மாறியாச்சு? நம்ம சப்ஜெக்ட் அதுதான், சிறியவன் பெரியவனாய் மாறு. A small one become great. This is our subject. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறு. A little one become 1000. A small one about the great nation. கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு வேலையை நமக்குள்ள தொடங்கி இருக்கிறார். The Lord has started a great glorious work in us. Let us all close our eyes. Amen. நான் நீயும் நானும் ஒரு மொர்தெகாயாய் மாற வேண்டும். You and I must be changed as a Mordecai. கர்த்தருடைய பார்வையில் நீங்க உலகத்தின் பார்வையில சின்னவங்களா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பெரியவர்கள். You may be small a little among the sight of the world but you are great in the sight of the Lord. எப்படி அப்படி மாற முடியும்? How you can be changed? நீ தேவனுடைய வலது கரத்தில் உள்ளவனாய் மாற வேண்டும். And you must be on the one for standing in the right hand of God. சத்தியத்துக்கு நீ தலை வணங்க வேண்டும். And you must bow down for the truth. ஊழியங்களில் நீங்கள் ஃபேமஸா மாற வேண்டும். And you must become the famous in the ministry. தெளிவு தெளிந்த புத்தியுள்ள ஆவியுள்ளவளாய் மாற வேண்டும். And you must have this a sober mind spirit. நீங்கள் கர்த்தரை துதிக்க கூடியவளாய் மாற வேண்டும். And you must be the one praising God. அப்பொழுது இந்த மார்க்கம் உன்னை பெரிய
பெரியவனாய் மாற்று. Then this way will make you great. கர்த்தருடைய அரண்மனையில கர்த்தரை நீ சேவிக்க வேண்டும். And you must serve the Lord in the palace. உனக்குள்ள ஒரு மறைவான நட்சத்திரம், ஒரு சரியான ஒரு கற்புள்ள கன்னிகை உருவாக்கப்பட வேண்டும். A hidden star, a chaste virgin, stateless must be found in you. உனக்குள்ள அநேகரை நீதிக்குட்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். And you must have the practice to make anyone in this righteousness. உனக்குள்ள ஒரு மிருதுச்செடியை, smoothness நீ வளர்க்க வேண்டும். You must grow the myrtle tree in smoothness in you. ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire this? அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிங்க. Those who desire, close your eyes and bend your knees. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பூர்வோத்தரத்தை தெரிவிக்காதே. And you should never break out your kindred and nations in you. சுகபோகம் உன்னை தேடி வரும், ஏற்றுக்கொள்ளாதே. The pleasures of things will seek after you, but you should not accept. இதயத்தை கிழித்து தேவனுடைய வீட்டின் வாசல்ல கட. Rent your hearts and stay in the door of the Lord. ஆமென். ஆண்டவருடைய வாசற்படியில் காத்திருப்பதே நல்லது. It is good for you to stay in the gates of the Lord. ஆயகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் உம்முடைய வாசஸ்தலத்தில், உம்முடைய வீட்டின் வாசற்படியில் தரித்திருப்பது நலம். It is good for me to stay in the tents and the gates of the door, to stand in the typical tents. கர்த்தருனே கனமணுவா. And the Lord will honor you. உன்னை பெரியவனாய் மாற்றுவா. The Lord will change you great. அபிஷேகத்துக்கு அந்த மாற்றும் சக்தி இருக்கிறது. Anointing is having the power to change you. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்மை சமர்ப்பிப்போம். For 2 minutes let us all surrender to the word of God. மொர்தெகாயை நடத்தின அந்த ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். The Lord who led Mordecai, let us மொர்தெகாயை லீட் பண்ண அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வரட்டும். The spirit that led Mordecai, let it lead us. சரியான ஒரு தெய்வீகம் அவனுக்குள்ள உருவானது. The right divinity was made in him. ஓ, அவன் ஒரு ராஜஸ்திரியை வளர்த்தான். And he brought up the queen. அது ராஜஸ்திரியாய் மாறினாள். At last she became a queen. அவளுக்கு ஒரு சிங்காசனம் கிடைத்தது. At last she received a throne. ஆமென். அதுபோல அவனுக்கு ஒரு சிங்காசனம் கிடைத்தது. At the same time he too received a throne. ஆமென். அவன் பெரியவனாய் மாறி போனான். And he became a great at last. அந்த சின்னவனை பெரியவனாய் மாற்றுகிற வல்லமை நமக்குள் வரட்டும். The power to change the little one as a great, let it come in us. உன்னுடைய தாழ்விலும் அவர் உன்னை நினைக்கிறவர். The Lord who exempts you to the lowliest thing. Hallelujah, hallelujah. சுடபல கரப. ஆமென். இந்த வார்த்தைகள்ல எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்ததுன்னு நிச்சயம் உள்ளவங்க கைகளை வை. Among these words I to receive a word for me, those who have this certainty, lift up your hands. இந்த வார்த்தைகளுக்குள் எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது. And I received a word among these words. அந்த வார்த்தை உன்னை நடத்தும். That word will lead you. அந்த வார்த்தை உன்னை உருவாக்கும். That word will form you. அந்த வார்த்தை உன்னை பாதுகாக்கும். That word will protect you. அந்த வார்த்தை உனக்குள்ளே சிருஷ்டிக்க வேண்டியவளை சிருஷ்டிக்கும். What is needed to be created in you, that word will create you. அந்த வார்த்தை உனக்குள்ளே வளர்க்க வேண்டியவளை வளர்க்கும். That which needs to be grow in you, that word will grow you. அந்த வார்த்தை உன்னை பெரியவனாய் மாற்றும். That word will change you great. உம்முடைய கருணையும் என்னை பெரியவனாக்கும். My faithfulness made me great. அபிஷேகம் பெரியவனாய் மாற்றினீர்.